ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போது ஒவ்வொரு வருஷமும் இந்த சிவராத்திரி வந்து ஒன்று தான் இருக்குது ஆனால் இந்த சிவராத்திரி வந்து நம்ம ஏன் கும்பிட்றோம் அது தோன்றிய தளம் என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தெரியாத நண்பர்களுக்காக இந்த பதிவு நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய புதிய புதிய தகவல்கள் உங்களை வந்து சேரும் வாங்க நிகழ்ச்சிக் கொள்ள போகலாம் மகா சிவராத்திரி தோன்றிய தலம் அதாவது மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தளத்தில் தான் என்பது பலருக்கு தெரியாத ரகசியமாக இருக்கிறதுன்னு அந்த ஆட்டுக்கள் ஆரம்பிக்குது இந்த நாளில் தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலை திருவண்ணாமலைத்தனத்தில் தோன்றினார் என்றும் புராணங்களில் குறிப்பிட்டிருக்கிறதாகவும் இதன் பின்னணியில் உள்ள ஒரு புராண நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு முறை தமிழ் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டது அவர்கள் சண்டை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு முறையிடுறாங்க அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் ஒன்றும் தோன்றி நிற்கிறார் அந்த நெருப்புப் பிழம்பு மண்ணுக்கும் மீனுக்குமாக பரவி மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்த தினமும் அந்த நெருப்பு பிழம்பு தான் விஷ்ணு பிரம்மா இருவரிடம் தனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவர்களே இந்த உலகின் மிக பெரியவர் ஆவார் என்று உடனே விஷ்ணு வராகணமாக வராகணும்னா அது பன்றிய வதாரமாக மாறிட்டு அந்த நெருப்பு பிழம்புடைய அடிப்பகுதியை வந்து பூமியை தொளர்த்திக்கிட்டு தேடி போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த புராணங்களை வந்து கூறப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மர் என்ன செய்கிறார் இவர் கீழே போயிட்டார் இல்லையா பிரம்மர் வந்து அன்னப்பறவையாக மாறி நெருப்பின் பிழம்பின் முடியை கண்டு வருகிறேன் என்று உயிரே பறந்து செல்கிறார் பல ஆண்டுகள் பல யுகங்கள் முயன்றும் விஷ்ணு பிரம்மா ஆகிய இருவராலும் அந்த நெருப்பு பிழம்பின் அடிமுடியை காண இயலவில்லை அதுதான் ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டுவிட்டு திரும்பி வந்துடுறார் ஆனால் இருந்த ஆணவம் காணாமல் போயிட்டுதான் ஆனால் பிரம்மாவிடமிருந்த அகந்தை மீண்டும் நீங்காமல் உயிரை பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாழம்புவை பார்க்கிறார் அந்த தாழம்பு ஈசனின் முடியிலிருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிகிறார் அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஷார்ட்கட் தோன்றுது நெருப்பின் பிழம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாழும்புவின ஒரு பிரம்மா கேட்டுக்கொண்டிருக்கிறார் தாழும்பும் அதுக்கு சம்மதித்து தர இணைங்கமே அந்த தாழம்புவ பொய் சாட்சி சொன்னாங்க அவ்வளோதான் நெருப்பு பிழம்பாக இருந்த அவர்கள் கோபம் பொத்துக்கொண்டு வந்து அந்த நெருப்பு பிழம்பிலிருந்து இருந்து சிவபெருமான் வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வெளியே வந்தார் அப்படின்னு இந்த வரலாறில் குறிப்பிட்டிருக்கிறத சொல்கிறாங்க விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவிற்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாழம்பு பூஜைக்கு தகுதியற்ற மலராய் என்றும் சாபம் பெற்றார் அதனால தான் பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாழம்பு வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல பிரம்மாவுக்கு அதிகமாக கோவில்களும் இருக்காது நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் உலகில் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் அக்னி தோன்றியது என்கிறார்கள் இந்த அக்னியிலிருந்து தான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின புராணங்கள் நம்புகின்றன அக்னியிலிருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுக்கிறார் அதனால்தான் திருவண்ணாமலையில் தான் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியதுனும் உறுதியாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மாதம் சிவராத்திரி என்று இந்த நிகழ்வு நடந்தால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறுகிறார்கள் மகா சிவராத்திரி தோன்றிய தலமும் திருவண்ணாமலையே திருவண்ணாமலையில் இருந்து தான் லிங்கத்வர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் தலங்களில் பரவியது அப்படின்னு இந்த ஆட்டிக்கல் முடியாது எனக்கு இத்தனை நாளாக வந்து இந்த சிவராத்திரி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை இங்கே பண்ணணும் அங்கே பண்ணணும் இத்தனை பயன் ஒரு நாலு ஆகமத்தில் வந்து நடக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுப்பாங்க த்ரீ த்ரீ ஹவர்ஸ் இன்டர்வல்ஸில் வந்து நிறையா செலிப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க சில அபிஷேகங்கள் பிரசாதங்கள்லாம் தருவாங்க எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது பட் இப்படி இந்த கதையை கேள்விப்பட்டிருக்க தவிர ஆனால் முத முதல்ல திருவண்ணாமலையில் தான் அந்த வழிபாடு நடந்திருக்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது உங்களுக்கும் இதை போன்ற பல தகவல் தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை இதை பற்றின தொடர்புடைய கடைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்